ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, டெல்டா லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னா இதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதை யூஸ் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே கேவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்கு, ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ஃபைண்ட் கே இஃப் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி கே கண்டுபிடி அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, இது கிரேட்டர் தென் ஜீரோவா ஈக்குவல் டு ஜீரோவா லெஸ் தேன் ஜீரோவா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா உடனே நம்ம என்ன எழுதிக்கலாம், டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் மீன்ஸ் யூ கேன் ரைட் டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ. வாட் இஸ் டெல்டா, பி ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ. தென் ஏங்கிறது என்ன, இது எக்ஸ்பயர்டு பக்கத்தில் இருக்கிறது ஏ. ஸோ கே திஸ் இஸ் ஏ, இந்த ஃபுல்லாக வந்து இது வந்து ஏ, இது கம்ப்ளீட்டாக பி. இங்கே பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் எழுத மறந்துட்டேன். தென் வித்தவுட் எஸ் திஸ் இஸ் சி. ஸோ ஏபிசி, ஏ ஈக்குவல் டு கே, பி ஈக்குவல் டு மைனஸ் எயிட் கே ப்ளஸ் ஃபோர், தென் சி ஈக்குவல் டு 81. ஏபிசி, ஸோ பி ஸ்கொயர்ட் அப்படின்னா மைனஸ் எயிட் கே ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸோடு சேர்த்து போடணும், மைனஸை விட்டக்கூடாது. மைனஸ் ஃபோர் பிராக்கெட் ஏ என்ன கே, தென் சி இஸ் 81 ஈக்குவல் டு ஜீரோ. இது ஸ்கொயர்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். மைனஸை ஸ்கொயர்ட் பண்ணால் டிஸ் ப்ளஸ்ஸு. இதே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணு. வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர்ட் பண்ணு, 64 கே ஸ்கொயர், தென் 2ab 2ab போட்டோம்னா 24 சார் இங்கே 8, 88 சார் 64. ஸோ 64 கே, தென் பி ஸ்கொயர்ட் 4, 4 ஸ்கொயர்ட் பண்ணால் 16, தென் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 4, தென் 324 கே ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ 64 கே ஸ்கொயர், ஸோ மைனஸ் 324, தென் இங்கே என்ன இருக்குது 64 செப்பரேட் பண்ணு, 0 6, தென் இங்கே 260 இல்லையா. ஸோ 260 ப்ளஸ்ஸா மைனஸா, கிரேட்டர் நம்பர் சைன், அப்போ மைனஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு ஜீரோ. த்ரோ அவுட்டு ஃபோர் டேபிளில் காமனாக இருக்குது. ஸோ டிவைடு பை 4, ஸோ இதை 4 டிவைட் பண்ணால் 12. இங்கே 14 இஸ் 4, பேலன்ஸ் 2 வரும், 16 கே ஸ்கொயர் மைனஸ் இங்கே எடுத்தீங்கன்னா இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா, தென் 2. ஸோ இஃப் யூ டிவைடு பை 4 எவ்வளோ டைம் வரும், 6, தென் 4 5 கரெக்டா, தென் கே, தென் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மல்டிப்ளை பண்ணால் இது இது எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இது இது எடுத்து மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 64 ஆட் ஆர் செப்பரேட் மீன்ஸ் இங்கே 65. ஸோ யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 64 மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது, பை 16, இது வந்து கீழே போடுவோம். ஸோ இது 4 டைம் இதை அப்படியே வச்சுக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி பிரித்து எழுதிக்கலாம், கே மைனஸ் 4 தென் 16 கே மைனஸ் 1, கீழே என்ன இருக்கோ அது கூட கே சேர்த்து எழுதணும். 1 அப்படின்னா 1k, 16 அப்படின்னா 16k. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, மைனஸ் 1, இங்கே நியூமரேட்டரில் மைனஸ் 4. ஸோ வித் இம்ப்ளைஸ் என்ன, இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கண்டிப்பாக ஈக்குவல் டு ஜீரோ போட்டே வரணும். ஸோ வாட் இஸ் த லாஸ்ட் ஆன்சர், கேவோட வேல்யூ இங்கே மைனஸ் 4 வந்தால் ப்ளஸ் 4, ஆர் கே ஈக்குவல் டு மைனஸ் 1 வந்தால் ப்ளஸ் 1. இந்த 16 எங்கே கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் கே வேல்யூ.